குஷ்பு பாஜக உறுப்பினர் முறையில அவங்களை தலையிட சொல்லல அல்லது பெண் என்கிற ரீதியில கூட தலையிட சொல்லல அவங்க வந்து தட்டி கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்கங்கற அடிப்படையில இந்த பிரச்சனையில தலையிட்டு இருக்கணும்ங்கிறத நாங்க கேட்டோம் இந்த பிரச்சனையினுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரை அந்த போராட போராடுகிற மாணவிகள் கூட கூட இருந்தோம் அப்படிங்கற அடிப்படையில உரிமையோட அந்த கேள்விய ஒரு சட்ட அந்தஸ்து பெற்ற ஆணைய உறுப்பினர்கிட்ட தான் நாங்க கேட்கிறோம் அவங்க அதுக்கு வந்து அது ஒரு ஆட்டானமஸ் பாடி அதுல வந்து என் டபிள்யூ வந்து தலையிட முடியாது நீங்க முதல்ல சட்டத்தை தெரிஞ்சுகிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க சட்டம் எங்களுக்கு தெரியலையா அவங்களுக்கு தெரியலையா தேசிய மகளிர் ஆணையம் வந்து சட்ட அந்தஸ்து பெற்ற ஒரு அமைப்பு பார்லிமென்ட்ல ஒரு சட்டம் இயற்றி அந்த அடிப்படையில உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்ப அது என்ன அரசாங்க நிறுவனங்கள்ல பிரச்சனை நடந்தா மட்டும்தான் தலையிடுமா தனியார் நிறுவனங்கள்ல தலையிடாதா அல்லது ஆட்டோனமஸ் பாடியில தலையிடாதா கலாக்ஷேத்ரா பவுண்டேஷன் இன்னும் சொல்ல போனா சென்ட்ரல் கவர்மெண்டோட பண்டிங்கை பெறக்கூடிய ஒரு நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உறுப்பு கல்லூரி அப்ப இதுல வந்து என் சிடபிள்யூ தலையிட முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனா கலாஷேத்ராக்கு வந்திருந்தாங்களே கலாஷேத்திர பிரச்சனை நடக்கும்போது தேசிய மகளிர் ஆணையம் வந்திருந்தாங்களே தலைவர் வந்தாங்க பிஜேபிக்கு வந்து இது இத பத்தி உடனடியா விசாரிங்க அப்படின்னு ஒரு தாக்கிதெல்லாம் அனுப்பிச்சாங்க அதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட்டை பார்த்தாங்க மேனேஜ்மெண்ட் வந்து சொன்ன அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பார்த்தாங்க வெளியில போராடுறவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாரையுமே பார்க்கல கடைசியில வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து தப்பு என்று சொன்னதாகவும் அந்த அடிப்படையில டிஜிபி விசாரணை செய்ய வேண்டாம் அப்படின்னு இதே சேர்பர்சன் சொல்லிட்டு போனாங்கிற கதையும் குஷ்புக்கு தெரிஞ்சிருக்கணும்ல பாஜகவுல இருக்கிற டைசிக்கும் காயத்ரி ரகுராமுக்கும் இதே தான் நடந்தது இல்லைங்களா அப்பொழுது அதை பற்றி குஷ்பு அவர்கள் மௌனம் காத்ததுக்கான காரணம் என்னவா எல்லா விஷயங்கள்லையும் குஷ்பு தலையிடணும் அப்படின்னு குஷ்ப வந்து நம்ம ஒரு பெரிய ஆளா ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப கூட எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு அவங்க கொடுத்திருக்கிற பதில்ல என்னை பத்தி விமர்சனம் பண்ணாதான் நீங்க வந்து லைம் லைட்டுக்கு வருவீங்கங்கிறதுனால என்னை பத்தி விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப எங்களுடைய பதில்ல கூட நாங்க குறிப்பிட்டிருந்தோம் உங்களை பத்தி நீங்க ரொம்ப அதீதமா யோசிக்கிறீங்க ஆங்கிலத்துல நார்சிசிஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை பத்தி நீங்க ரொம்ப அதீதமா யோசிச்சுக்கிட்டு உங்களை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணாலே நாங்க லைம் லைட்டுக்கு வருவோம் அப்படின்னா ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு அந்த லைட் எல்லாம் வேண்டியதே கிடையாது இத்தனை வருஷமா லைம் லைட்டை எதிர்பார்த்தா நாங்க இருந்தோம் போலீஸோட மோதணும் சமூக விரோதிகளோட மோதணும் அதனால அந்த மாதிரி எல்லாம் பேசுவதுங்கிறது எந்த விதத்திலயும் கிடையாது அதனால எல்லா பிரச்சனையிலும் அவங்க தலையிடணுங்கிறது கூட நான் சொல்லல முக்கியமான விஷயங்கள்ல அவங்க தலையீடு செய்யணும் அந்த உறுப்பினர் ஆணைய உறுப்பினருங்கிற அந்தஸ்தை பயன்படுத்தணும் குற்றவாளிகள் பல பேர் வந்து அவங்களுடைய சொந்த கட்சியில இருக்கக்கூடிய பின்னணியில பாஜக உறுப்பினராக இல்லாமல் மகளிர் ஆணைய உறுப்பினராக கேள்வி கேட்கணும் அவங்க கட்சியினுடைய தலைமையோட கூட மோத வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படும் மகளிர் ஆணையத்தினுடைய வரம்புகளை பத்தி எல்லாம் பேசினாங்க அதே வரம்புகளுக்கு உட்பட்டது தானே டெல்லியில போராட்டம் வீராங்கனுடைய போராட்டமும் கூட இல்லையா அதுக்கும் அவங்க வாய்த்து இல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து இப்போ திமுக தரப்புல இருந்தாங்கன்னா அரசியல் அரசியல்ல பாஜகவுக்கு திமுக ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில அந்த விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி தலையிடுவாங்க இப்ப வந்து மைக்கேல் பட்டியல நடந்த லாவண்யா விஷயம் அதுக்கு வந்து சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க அது வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லல ஆனா அதே அளவு கவனம் முக்கியத்துவம் மற்ற குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாலியல் வல்லுறவு படுகொலை எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு அதுல எல்லாம் தலையிட்டாங்களா இல்ல வந்து காஷ்மீர்ல கத்துவால நடந்ததுல இந்த தேசிய மகளிர் ஆணையம் போச்சா ஹாத்ரஸ் கேஸ்க்கு என்ன போய் அவங்க பாத்தாங்க உண்ணாவல உத்தரப்பிரதேசத்துல உண்ணாவுல திரும்ப திரும்ப பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது என்ன தலையிட்டாங்கிற கேள்வி வருது அதனால செலக்டிவாக பார்ப்பது அரசியல் நோக்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பார்ப்பது எதிர்கட்சி குற்றவாளினா உடனடியாக தலையிடுவது மைக்கேல் பட்டி மாதிரியான மதம் சம்பந்தப்பட்ட விஷயம்னா அதுல உடனடியாக தலையிடுவது ஆனா குற்றவாளிகள் அவங்களுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல நியாயப்படுத்தி இப்ப இதுல கூட மல்யுத்த வீராங்கனைகள்ல கோர்ட்டை காமிக்கிறாங்க கோர்ட்ல வந்து ப்ரொசீடிங்ஸ் நடக்குதுன்னா இவங்க விசாரணைக்கு தான் எடுத்துக்க முடியாதே தவிர போராடுறவங்களை நேர்ல பார்ப்பதோ ஆறுதல் சொல்வதோ நாங்க இருக்கோம் நீங்க கவலைப்படாதீங்க என்று பேசுவதோ அதுக்கு எந்த தடையும் கிடையாது அதனால அதனாலதான் நாங்க கேக்குறோம் சட்டம் எங்களுக்கு தெரியலையா அல்லது குஷ்புவுக்கு தெரியலையாங்கிற கேள்விதான் இப்ப எனக்கு முன்னால இருக்கு இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பிரச்சனையில சமூக ஊடகங்கள்ல அவங்களை விமர்சிக்கிற எல்லாருக்குமே குஷ்பு அவர்கள் பதிலடி கொடுக்கறாங்க அந்த வகையில் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்குறாரு நீங்கள் இப்போது உங்களுடைய கணவருடைய பணத்தை உங்களுடைய உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் மற்றும் உங்களுடைய சொத்தை பாதுகாக்கத்தான் நீங்கள் கட்சி மாறுகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி போது அவங்க உடனடியாக அதுக்கு பதில் சொல்கிறாங்க அதாவது உங்கள் வீட்டு பெண்களை பயன்படுத்தி தான் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பாதுகாப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க இப்போது இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா குஷ்பு அவர்களை விமர்சிக்கும்போது அவங்க கொதித்து எழுறாங்க ஆனால் அதே குஷ்பு அவர்கள் பிறருடைய வீட்டு பெண்களையும் கொச்சப்படுத்துகிறாங்க இல்லைங்களா நிச்சயமா அது தப்புதான் அளவுகோல் ஒண்ணுதானே அளவுகோல் எனக்கா இருந்தாலும் மற்றவங்களுக்கா இருந்தாலும் பெண்ணுங்கிற முறையில பாலியல் ரீதியாக அவதூறு செய்யக்கூடாதுன்னா அது ஒரே நிலைப்பாடு தான் எனக்கு வந்தாலும் அந்த நிலைப்பாடு தான் அடுத்தவங்களுக்கு வந்தாலும் அந்த நிலைப்பாடு தான் அப்ப நானே வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவதுங்கிறது என்னுடைய கிரெடிபிலிட்டிய வீக்கன் பண்ணது இல்ல குஷ்பு அதை யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனை என்னன்னா பாஜகவுல இருக்கிறவங்க பல பேர் இப்படிதான் பண்றாங்க தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் ரேகா சர்மா ஆம் ஆத்மி கட்சியில இருக்கக்கூடிய கேஜ்ரிவால் வந்து பிரியங்கா ஒரே அப்பாவா அப்படிங்கிற அளவுல தேசிய மகளிர் ஆணைய தலைவரே இந்த மாதிரியான அப்படின்னா எல்லாம் வந்து மகளிர் ஆணையத்துல இருப்பதற்கு தகுதியற்றவர்கள்ங்கிற முடிவுக்கு தான் நம்ம போக வேண்டிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது எதிர்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க திமுக உடனடியாக நிரந்தரமாக கட்சியிலிருந்து நீக்கிறாங்க கைது செய்யப்படுகிறார் அவர் நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இப்ப அதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே மூடி மறைக்காம நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது ஓகே அது நல்ல விஷயம் ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா அவர் வந்து முக்கியமான ஆளா இருப்பதனாலயும் யூடியூப்ல வந்ததுனாலயும் அவருடைய அவதூறு குஷ்பு பற்றி இருந்ததுனாலயும் எல்லாமே ஹை லெவலாக இருந்ததுனால இந்த நடவடிக்கைங்கிறது வருது பல மட்டங்கள்ல பேசக்கூடிய திமுக பேச்சாளர்களோ அல்லது மற்ற அரசியல் கட்சி பேச்சாளர்களோ பெண்களை எப்படி பாக்குறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் அல்லது எந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நடந்த உடனே ஒரு நடவடிக்கைக்கு போவது ஃபயர் ஃபைட்டிங் தீயணைக்க கூடிய நடவடிக்கைங்கிறது ஓகே அது கூட பல பேர் செய்யறது கிடையாது ஆனா பொதுவாக கட்சிக்குள்ள பெண்களை பற்றிய பார்வையை மாற்றுவதற்கான முயற்சியும் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி செய்யணும்னு நாங்க எதிர்பார்த்த நீங்க மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிச நெறிமுறைகளை உயர்த்தி பிடிக்கணும் அது வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்வதில் அது பிரதிபலிக்கணும் திருமணம் நடக்கக்கூடிய முறை எளிமையாக இருப்பதுல பிரதிபலிக்கணும் பெண்ணை பற்றிய பார்வையில பிரதிபலிக்கணும் சாதிய போக்கு அப்படிங்கிறது கைவிடப்படுவதில் அது பிரதிபலிக்கணும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மனித உணர்வுகள் இந்த பிற்பட்ட சமூகத்தினுடைய விளைபொருள்ங்கிற அடிப்படையில சில மனங்கள்ல வருதுங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது அப்படி சின்ன சின்னதா வருவதையே தடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் மார்க்சிஸ்ட் கட்சி இதை வந்து ஒரு மூவ்மெண்டா ரெக்டிபிகேஷன் கேம்பெயின் நாங்க நடத்துறோம் அப்ப மத்த கட்சிகள் ஏன் அதை செய்யக்கூடாது இது வந்து பல நூற்றாண்டு காலமா எல்லார் மூளையிலையும் வந்து திணித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஜஸ்ட் ஒரு நடவடிக்கை மூலமா அது மாத்த முடியாது தொடர்ச்சியான பரப்புரை தொடர்ச்சியான உரையாடல் தொடர்ச்சியான நிர்பந்தத்தின் மூலமாகத்தான் மாற்றம் கொண்டு வரணும் அதை வந்து திமுகவும் செய்யணும் எல்லா கட்சிகளும் செய்யணும்ங்கிறது நான் சொல்றேன் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியது யாரும் எந்த அளவுகளிலும் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணல இருந்தாலும் கூட பிரஸ் மீட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னை பத்தி பேசுனா செருப்பால் அடிப்பேன் ஆனால் அப்படி அதை செஞ்சால் என்னுடைய தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ இவங்களும் இந்த அடிமட்ட லெவலுக்கு இறங்கி பேசுனா ஆப்போனண்டில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப ஒரு அவங்கள தூண்டி விடுற மாதிரி தானே இருக்குது இந்த மாதிரியான பேச்சுகள் முதல் கட்டமாக அவர் பேசினார்

இப்ப இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னா குஷ்பு வந்து எங்களுக்கு எழுதி இருக்கக்கூடியதுல வந்து அவங்க நீங்க டெஃப் அண்ட் டம்மா இருந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு இழிவான முறையில சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க அந்த வார்த்தைய பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டு இருக்காங்க பிஜேபி விமர்சிப்பதற்காக பயன்படுத்தியது அதாவது அந்த வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளை எந்த டோன்ல பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுதான் அடுத்தவங்களை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்துறோம்னா நிச்சயமா அது வந்து அஹ் மாற்றுத்திறனாளிக்கான தேசிய சட்டத்தின் அடிப்படையில அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்ப அவங்க கடந்த முறை வந்து டாராட்டக்குங்கிற எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு குஷ்புவுக்கு எதிராக புகாரே கொடுத்தாங்க போலீஸ் கமிஷனர் கிட்ட அதுக்கு பிறகு அவங்க மன்னிப்பு கேட்டு இது ஏதோ நான் ஒரு அவசரத்துல ஆதங்கத்துல நான் சொல்லிட்டேன் இனி ஒரு முறை நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன் மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்துறதுங்கிறது இனிமே நடக்கவே நடக்காது என்னுடைய வரலாறுல அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இப்ப எங்களை வந்து விமர்சிப்பதற்கு அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க அதனால தான் என்ன சொல்றோம்னா நீங்க எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும் ரிப்பீட் அஃபென்ஸ்க்கு அதுல என்ன பனிஷ்மெண்ட்ங்கிறது அந்த சட்டத்தை நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கிறது கூட நாங்க சொல்லியிருக்கோம்